Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து இன்னைக்கு ஆட்டாமா எப்படி அவிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இன்றைக்கு வந்து நான் வந்து ஆட்டா மாவு அவிக்க போறேன். நீங்க அவிச்சுட்டு புட்டு செய்யலாம், மடியப்பு செய்யலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்டா வந்து ஆட்டா மாவு வந்து அவிக்க போறேன். ஸோ அவிக்கிறதுக்கு நான் இதுல நீத்திப்பட்டி எடுத்து வச்சிருக்கேன், பெரிய நீத்திப்பட்டி. இதுல வந்து ஆட்டா மா இருக்குது. ஸோ இந்த ஆட்டா மாவு வந்து இந்த நீத்திப்பட்டியில போடுவோம். ஸோ நான் அவிக்கைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து கப் கணக்கில் கிராம் கணக்கில் சொல்லலைன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை அவிச்சிடுங்க. ஸோ நான் ஒரு அளவுக்கு வந்து அரைவாசி இந்த பெரிய ஒரு நிறுத்திப்பட்டியில் அரைவாசி போட்டிருக்கேன். இப்போ இதை நாங்கள் மூடி போட்டு இதை அவிச்செடுப்போம். ஸோ இந்த இடத்துல பானை வச்சு தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி கொதிச்சுட்டுது. இப்போ இந்த நீத்திப்பட்டியை வச்சு இந்த இறகு வச்சு மூடி இருக்கிறேன். மூடி போட்டு ஒரு 45 minutes to 1 hour வந்து இதை அவிச்செடுப்போம். இப்போ சரியாக வந்து ஒரு மணித்தியாலம் ஆயிருக்குது நான் இதை அவிய வச்சு. ஸோ இந்த ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு இதை திறந்துட்டு இப்படி மேலால தண்ணி ஊற்றி இருக்கு. டோன்ட் வரி, இட்ஸ் ஓகே. ஸோ ஒரு முள்ளு கரண்டியால் இப்படி எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுகி இருக்கணும் தான். ஸோ இப்படி நீங்கள் அமர்த்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முள்ளு கரண்டி நல்லா இறுகி போனேன்னு சொன்னால் இது நல்லா அவிஞ்சிட்டுது. ஒரு மணித்தியாலம் எடுத்துருக்கு இது அவியறதுக்கு. ஸோ இது நல்லா அவிஞ்சிட்டுது. ஸோ மேலே வந்து ஏதாவது இந்த ஆவி பறந்து ஆவி போய் இதில் தண்ணி பட்டிருந்தா பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடலாம். இல்லாட்டிக்கு ஒரு அரிக்கேக்கு அது பிரம்ப வரும். ஸோ டோன்ட் வொரி. ஸோ இது எக்ஸாக்ட்லி 1 hour வந்து நான் அவிச்சிருக்கிறேன் ஹை ஹீட்டில் வச்சு. இது அவிஞ்சிட்டுது. ஸோ இப்போ இது நான் பிரம்ப இறக்கி எடுக்கிறேன். ஸோ இந்த இருக்குது நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த அவிஞ்சுன்னு சொன்னால் இந்த இப்படி நல்லா கட்டியாக இருக்கணும் இந்த. ஸோ ஒரு மணத்தியால் நான் வச்சிருக்கிறேன், நல்லா கட்டியாக இருக்குது. இதை நாங்கள் இப்போ சூட்டோடையே அரைச்செடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. ஸோ இப்போ நாங்கள் இதை அரைச்செடுப்போம். ஸோ இப்படி இதை பிரேக் பண்ணி விடுங்க. ஆற விட்டிங்கன்னு சொன்னால் கெல்லாயிரும், கஷ்டம் அரைச்செடுக்கிறதுக்கு. இதில் வந்து ஒரு பவுல் எடுத்து இதில் வந்து சின்ன கண்ணில் பின்னர் வச்சுருக்கேன். பின்னர் வச்சுட்டு சூட்டோடு இதை அரைச்செடுப்போம். ஸோ சூட்டோடு அரைக்கிறோடைய கையை வைக்கலாது. ஸோ அதால் வந்து ஒரு கரண்டியால் இதை எப்படி மசிச்சுடுங்க இந்த கட்டியலை. ஸோ இந்த அரைக்கு இவ்வளோ கட்டமைஞ்சிருக்குது. நான் டிஸ்கார்ட் பண்ண போகிறேன். இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அரைச்செடுக்க போகிறேன். இந்த அவிச்ச ஆட்டா மாவை வந்து நான் அரைச்செடுத்துருக்கிறேன். இந்த நல்லா அரைச்சிட்டேன். ஸோ இந்த இருக்கு இப்படித்தான் இந்த ஆட்டா மாவு அவிக்கிறது. இந்த ஆட்டா மாவு வந்து அவிச்சிட்டேன் சரியா 1 hour. ஒரு மணித்தியாலம் வந்து ஆட்டா மாவு வச்சிருக்கேன். நீங்க இந்த அவிச்ச மாவுல வந்து இடியப்பம் செய்யலாம், புட்டு செய்யலாம், உங்களோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஆட்டா மாவு அவிச்சு முடிஞ்சது. ஸோ இப்படித்தான் இந்த ஆட்டா மாவு வந்து அவிக்கிறது. நல்லா ஆறுனா பிறகு ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு வைங்க. ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சீங்கன்னா மாத கணக்கு இருக்கும். நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.